சென்னை அண்ணாநகரில் ரோட்டரி கிளப் ஏற்பாடு செய்திருந்த தீபாவளி நிகழ்ச்சியில் 1000-க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். சென்னை அண்ணாநகரில் ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3232 சார்பில் தீபாவளி நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் கலந்து கொண்டனர். இதில் குழந்தைகளை மகிழ்விக்க நடனம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனைக் கண்டு ஆதரவற்ற குழந்தைகள் மகிழ்ச்சியடைந்தனர். அந்த ரோட்டரி ஃபேமிலி இன்க்ளூட்ஸ் நம்ம டிசேபிள்டு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு 1000 சில்ட்ரன்ஸ்க்கு மேலே வர வச்சுட்டு இன்ஃபேக்ட் வி ஆர் கிராசிங் 1400 சில்ட்ரன்ஸ் ஸ்டில் சம் ஆஃப் த பஸ்ஸஸ் ஆர் கம்மிங் இன்சைட் ஃப்ரம் காஞ்சிபுரம் செங்கல்பட் ஆல் த பார்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 38 ஸ்கூல்ஸ்லேருந்து வர வச்சுட்டு அவனுக்கெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லஞ்ச் 4 hours கண்டினியூஸ் என்டர்டெயின்மெண்ட்டு சம் டிவி அண்டு சினி ஃப்ரேம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இன்னைக்கு வெச்சுக்கணும் another 5-6 hours அப்படினு சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.